ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஷபாஸ் மேத் கார்னர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிளாஸ் சிக்ஸ்த்து தேர்ட் சாப்டர் ரேஷன் அண்ட் ப்ரப்போஷன் இருக்கா அதில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிற சிக்ஸ்த்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சார் ப்ராப்ளம் நம்பர் சிக்ஸில் ஆண்டனி ப்ரெஷ்ஷஸ் இஸ் டீத் இன் தி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓகே ஆண்டனி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பல் வளர்க்குறான் ஷபின் ப்ரெஷ்ஷஸ் டீத் ஓன்லி இன் த மார்னிங் ஆனால் ஷபின் வந்து என்ன பண்ணுறான்னா அவள் வெறும் மார்னிங் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணுறான் நைட் ப்ரஷ் பண்ணுறதில்ல அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ப்ரெஷ் பண்ணுறதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஓகே ஒரு நாளைக்கு கிடையாது ஒரு வாரத்துக்கு அப்போ ஆண்டனி வந்து ரெண்டு டைம் பண்ணுறானா ஒரு நாளைக்கே ரெண்டு டைம் அப்போ ஒரு வாரம்னா எத்தனை நாள் இருக்கும் ஏழு நாளா அப்போ செவன் இன்ட்டு டூ செவன் இன்ட்டு டூ பண்ணும்போது நமக்கு ஃபோர்டீன் டைம்ஸ் வருதா அப்போ ஒரு வாரத்துக்கு ஆண்டனி எத்தனை டைம் ப்ரஷ் பண்ணுறான் பதினாலு டைம் ப்ரஷ் பண்ணுறான் ஆனால் ஷபின் என்ன அவ என்ன பண்ணுறா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ப்ரஷ் பண்றாள் ஓகே அப்படின்னா ஏழு நாளைக்கு ஏழு டைம் புரிஞ்சுதான் ஏன்னா இவன் ரெண்டு டைம் ப்ரஷ் பண்றதுனால ஒரு வாரத்துக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் டைம்ஸ் ஷபின் ப்ரஷ் பண்றது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு டைம் தான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மார்னிங் மட்டும் அப்போ செவன் இன்ட்டு ஒன் செவன் டைம்ஸ் இப்போ இது இவங்க ரெண்டு பேர்த்தோட ரேஷியோன்னு கேட்டிருக்காங்களா அப்போ ரேஷியோன்னு என்னது ஆண்டனி யூஸ் டு ஷபின் அப்போ ஒரு வாரத்துக்கு ஆண்டனியும் ஷபீனும் ப்ரஷ் பண்ணுறதோட ரேஷியோ ஓகே இப்போ ஆண்டனி பதினாலு டைமா ஷபின் வந்து ஏழு டைம் ஒரு வாரத்துக்கு அப்போ இதே நம்ம வந்து செவன்த் டேபிளில் டிவைட் பண்ணலாமா கட் பண்ணலாமா அப்போ செவன் ஒன்ஸ் ஆர் செவன் செவன் டூ சார் ஃபோர்டீன் அப்போ நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும் டூ இஸ் டூ ஒன்னுன்னு கிடைக்கும் ஓகே இனி கொஸ்டின் நம்பர் செவன் பாருங்கள் திருமுகல்ஸ் மதர் வேற பிரேஸ்லெட் திருமகளோட அம்மா வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க அதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ரெட் பீட்ஸும் தேர்ட்டி ப்ளூ பீட்ஸும் இருக்குது ஓகே ரெட் பீட் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு தேர்ட்டி ப்ளூ பீடாக இருக்குது அப்போது அது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கோத்துட்டு அவங்க அம்மா பிரேஸ்லெட்டாக போடலாம் இல்லைன்னா அது வேற வேற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக ரெட்டு அதுக்கப்புறம் ப்ளூ அந்த மாதிரி கோத்துட்டு ஒரு பிரேஸ்லெட்டாக போடலாம் இல்லைனா ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ அந்த மாதிரி வர மாதிரி போடலாம் அப்போது இங்கே இதோட ரேஷியோ எத்தனைன்னு கேட்டிருக்காங்க அதாவது எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸ்ல இவங்க அம்மா வந்து இந்த பிரேஸ்லிட்ட வேர் பண்ணலாம் அதுதான் கொஸ்டின் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெட் டு ப்ளூ எழுதிக்கலாமா அப்போ ரெட்டுக்கும் ப்ளூக்கு இருக்கிற ரேஷியோ ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோங்க ரெட் டு ப்ளூ ரெட் டு ப்ளூ எத்தனை தேர்ட்டி ஃபைவ் ஈஸ் டு தேர்ட்டி ஓகே இப்போ தேர்ட்டி ஃபைவ் ஈஸ் டு தேர்ட்டின்னா எந்த டேபிளில் காமனாக போகும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டியும் ஃபிஃப்த்து டேபிள்ல நான் கட் பண்ணலாமா ஃபிஃப்த் டேபிளை கட் பண்ணா செவன் ஃபைவ்ஸா தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ்ஸா தேர்ட்டி அப்போ எத்தனை ரேஷியோவில் அவங்க இதை வேர் பண்ணலாம் ரெட் இஸ் டூ ரெட்டையும் ப்ளூவையும் செவன் இஸ் டூ சிக்ஸ் ரேஷியோல அவங்க அம்மா கோத்துக்கலாம் அந்த மணிகளை கோத்துட்டு பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம் ஓகே இனி டிஃப்ரெண்ட் வேஸுன்னு கேட்டிருக்காங்களா அப்போ டிஃப்ரெண்ட் வேஸ்ன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த செவன் பை சிக்ஸாக அப்படியே நம்ம ஈக்குவன் ஃப்ராக்ஷனாக எழுதுவோம்ல அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இன்டூ ச மேலே வந்து செவன்த்து டேபிள் கீழே வந்து சிக்ஸ்த்து டேபிள் போட்டுக்கோங்க அப்போ செவன்த்து டேபிள் போட்டோன்னா செவன் டூ சார் சிக்ஸ் டூ டுவெல் அப்போ அவங்க அம்மா வந்து ஃபோர்ட்டீன் இஸ் டூ டுவெல் ரேஷியோவில் போடலாம் அதாவது பதினாலு பன்னெண்டுன்னு கோர்க்கலாம் பதினாலு ரெட்டு இல்லைன்னா பன்னெண்டு ப்ளூன்னு கோர்க்கலாம் இல்லைன்னா செவன் இன்டூ த்ரீ செவன் த்ரீ ஸார் ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் த்ரீ ஸார் எயிட்டீன் புரிஞ்சதை நான் சொன்னது இப்போ செவன் இன்ட்டு டூ செவன் இன்ட்டு த்ரீ அடுத்தது செவன் இன்டூ ஃபோர் ஏதாவது த்ரீ வேஸ் எழுதினா போதும் அப்போ செவன் இன்ட்டு டூ படும்போது ஃபோர்டீன் செவன் இன்ட்டு த்ரீனா ட்வெண்ட்டி ஒன் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் கீழே அதே மாதிரி சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ ஏ த்ரீ எயிட்டீன் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம் ஆக்சுவலி நம்ம அவங்க வந்து ரேஷியோவில் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபோர்டீன் இஸ் இன்ஸ் டுவெல் இது அப்படியே ஃப்ராக்ஷனில் இருக்கிறது ரேஷியோவில் எழுதுங்க ட்வெண்ட்டி ஒன் இஸ் டு எயிட்டீன் ட்வெண்ட்டி எயிட் இஸ் டு ஃபோர் ஓகே இப்போ இது தான் நம்மளோட ரேஷியோ அதாவது இவங்க வந்து இத்தனை வேஸில் மாற்றி மாற்றி வேர் பண்ணலாம் பதினாலு ரெட்டு பன்னெண்டு ப்ளூ இல்லை இருபத்தோரு ரெட்டு பதினெட்டு ப்ளூ இல்லை டுவெண்ட்டி எயிட் ரெட்டு டுவெண்ட்டி ஃபோர் ப்ளூ எப்படி வேணால் அவங்க மாற்றிக்கலாம் அடுத்தது எயித் கொஸ்டின் பாருங்கள் இங்கே எயித் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க டீம் ஏ வின்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் மேட்சஸ் அவுட் ஆஃப் ஃபிஃப்டி டூ மேட்ச்சஸ் அதாவது டீம் ஏயும் டீம் பியும் இருக்குது ரெண்டு டீம் இருக்குது ஏ வந்து இருபத்தாறு மேட்ச் ஜெயிக்கிறாங்க மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு மேட்ச் இருக்குது அதில் இருபத்தாறுனா ஜெயிச்சிட்டாங்க அப்போ இவங்களோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்த்து இந்த ரேஷியோ போடும்போது எந்த டேபிளும் நம்ம கேன்சல் பண்ணலாம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டேபிளே கேன்சல் பண்ணலாமா ரெண்டு இருபத்தாறு வந்துச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆகுமா புரிஞ்சுதா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ பண்ணால் நமக்கு ஃபிஃப்டி டூ வருமா சிக்ஸ் டூ சார் டுவல் ரிமைனிங் ஒன் கரெக்ட் அப்போ நம்ம இதே ஒன் பை டூன்னு எழுதலாம் ஓகே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க டீம் பி வின்ஸ் த்ரீ பை ஃபோர்த் ஆஃப் ஃபிஃப்டி டூ ஆனால் டீம் பி வந்து எத்தனை மேட்ச் வின் பண்ணுதுன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு மேட்சில் நாலில் மூணு மடங்கு அதாவது த்ரீ பை ஃபோர்த் ஆஃப் த மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை மேட்ச் வின் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் பெட்டர்னு யார் அதிகமாக ஜெயித்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நான் இந்த ஃபோரை தூக்கி இங்கே கேன்சல் பண்ணால் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ரிமைனிங் இங்கே வருமா ஃபோர் த்ரீ சார் டுவெல் இன்னி தேர்ட்டின் இன்ட்டு த்ரீ பண்ணும்போது தேர்ட்டி நைன் கிடைக்கும் ஓகே அப்போ இவங்க வந்து டோட்டலாக தேர்ட்டி நைன் மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க இவங்களோட நம்ம ரேஷியோ தான் கிடச்சி கண்டுபிடிச்சிருக்கோம் எத்தனை மேட்சஸ்ஸுன்னு கண்டு இவ ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்களா இருபத்தாறு மேட்ச்னு இவங்க வந்து இருபத்தாறு மேட்ச்சு இவங்க முப்பத்தொம்பது மேட்ச்சு இப்போ இந்த ரெண்டு பேர்த்தில் யார் அதிகமாக ஜெயிச்சிருக்கா டீம் பி அப்போ நீங்கள் என்ன எழுதணும் கொஸ்டினில் டீம் பி வின்ஸ் மோர் மேட்சஸ் ஓகே இல்லைன்னா டீம் பி ஒன் மெனி மேட்சஸ் எழுதணும் ஓகே இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா தயவு பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே താങ്ക് യു ചിൽഡ്രൻ അടുത്ത വീഡിയോയിൽ ഇവിടെ കണ്ടിന്യൂഷൻ പാപ്പോ